Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை பிஸ்னஸ்க்கு தேவையான கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை தொழிலுக்காக ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது என்னுடைய மிக மிக உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்றத நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கரண்ட் அக்கௌண்ட் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துச்சு, எங்களுக்கு பர்சனலாக நாங்கள் அனுபவிச்சதில் என்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எந்த மாதிரி சார்ஜஸ்லாம் போடுவாங்க, எப்படி ஒரு பகல் கொள்ளை அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு கதறு கதர்னு கொஞ்சம் வீடியோவில் கதறி இருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதை தொடர்ச்சியாக இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் இவங்க ஒரு சில பல வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனியோ இந்த பேங்க்கை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த பேங்க்கோடைய ஸ்டார்டிங் லெட்டர் கே. ஸோ கேல ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ கேல எந்த பேங்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஸோ மூணு வேர்டு தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சு தெரியாமலே விட்டுட்டு போயிடுறாங்க, பட் இதுதான் அவங்களுடைய ப்ளஸ். ஓகே, இதை இந்த வீடியோவில் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அடுத்து யாராவது நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேங்க்கை தவிர்த்துக்கோங்க. ஸோ நிறைய அரசு வங்கிகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோடு காட்டுறேன். பாருங்கள், இது எங்களுடைய மதருடைய ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், நான் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தது. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, அவங்க இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். ஸோ மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபா இல்லைன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் எப்போவுமே 1000 ரூபா இந்த அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரியே நான் பார்த்துப்பேன். ஸோ அப்பப்போ நான் போய் பார்ப்பேன், ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நான் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு 1 இயர் இந்த மாதிரி 1000 ரூபாவில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன் கண்டிப்பாக. ஏன்னா அதில் எனக்கு தெரியும், ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி சார்ஜஸ் பட்டு நிறைய அனுபவிச்சதுனால சரி வேண்டாம் சொல்லிவிட்டு நான் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி. ஸோ அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, என்னடா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கெலாம் நீ மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு 50 ரூபா போச்சு அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி 1000 பேர்கிட்ட, 2000 பேர்கிட்ட, ஏன் 10000 பேர்கிட்ட 50 ரூபா போச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கணக்கில் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கேம் வந்து இது ஸ்கேம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், 9 ஜூன் 2021 படி 842 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் 1000 ரூபா தான் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். அவங்க ஏதோ ஒரு சார்ஜஸை போட்டு அதை மைனஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, எதையோ டெபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ வேலை இருக்க வேலையை இதை போய் பெருசாக எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 160 ரூபா கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு 160 ரூபா போட்டுடுவோம், போட்டு 1000 ரூபா மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லி நான் என்னுடைய அக்கௌண்ட்டிலிருந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் படியில் 24 ஜூன் 2021 வந்து நான் பே பண்ணேன். அதாவது 160 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ 160 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. சரி ரைட்டு, அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குன்னு சொல்லி நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ நேற்று நான் பார்க்கும்போது என்ன எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் கம்மியாக காமிச்சிது, என்னடா 1000 ரூபா கம்மியாக காமிக்குது, அப்போது மைனஸ் பிடிப்பாங்களே சார்ஜஸ் பிடிப்பாங்களே சொல்லிட்டு நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 ஜூனில் 2 ரூபா 95 பைசா பிடிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா எஸ்எம்எஸ் சார்ஜ் ஃபார் June 2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எங்கள் அம்மாவுடைய மதருடைய அக்கௌண்ட் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டும் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஒரு பேசிக் ஃபோனை தான் போட்டு வச்சுருக்காங்க, அதில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் கிடையாது. அப்போ என்ன மெசேஜ் அவங்க அனுப்புவாங்க, இவங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அனுப்புவாங்களா? ஸோ அதுக்கு 2 ரூபா 95 பைசா பிடிக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் டெபிட் சார்ஜு, கிரெடிட் ஆனது, டெபிட் ஆனது, இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம், நாங்கள் 2 ரூபா பிடிக்கிறோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. டம்மி ஒன்றுமே கிடையாது, டிரான்சாக்ஷனே கிடையாது. என்ன மினிமிஜ் பண்ண என்ன அனுப்புவாங்க, ஒரு மாதத்துக்கு உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு அனுப்புவாங்க, அவ்வளோதானே. அதுக்கு 2 ரூபா 95 பைசா பிடிச்சிருக்காங்க, ரைட்டு. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 1002 ரூபா 75 பைசா இருந்தது. ஸோ இவங்க 2 ரூபா 95 பைசா பிடிச்சனால, அந்த 2 ரூபா 95 பைசா போனனால 999.80 ரூபா ஆகிடுச்சு. அதாவது அவங்க கணக்குப்படி 1000 ரூபாயில் 20 பைசா வந்து கம்மியாகிடுச்சு.
ஓகேவா? ஸோ 999.80 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ 20 காசு கம்மி ஆயிடுச்சு. அதனால் அடுத்து இதை பாருங்கள், ஜூலை படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் எஸ்பி May 2021 59 ரூபா பிடிச்சிருக்காங்க. அதாவது மே மந்தில் நான் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன், ஏதோ ஒரு சார்ஜஸை போட்டு 842 ரூபா ஆக்கிட்டாங்க. அதுக்காக இப்போது 59 ரூபா பிடிச்சிருக்காங்க. இப்போ நேற்று 1000 ரூபா மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டில் எஸ்எம்எஸ் சார்ஜ்னு போட்டு ஒன்று மைனஸ் பண்ணி 999 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்காக இந்த மாதம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல சொல்லிட்டு 59 ரூபா பிடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து 6 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட், அந்த மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போட்டாங்களாமா, அதாவது எங்ககிட்ட இருந்து 62 ரூபா 63 ரூபா பிடிச்சிட்டு 6 ரூபா இவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? அதாவது மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம நேராக போய் அவங்க கேட்டால் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் இருக்கோம். இவங்க எஸ்எம்எஸ் சார்ஜு, இந்த சார்ஜு, அந்த சார்ஜுன்னு ஏதாவது ஒன்று போட்டு அந்த மினிமம் பேலன்ஸை கம்மியாக்கி அதுக்கு ஒரு 59 ரூபா 60 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்காமல் விட்டுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது 59 ரூபா பிடிச்சிட்டாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ 940 ரூபா இருக்குது சரிங்களா. நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா இப்போ வர மாதத்துக்கு ஒரு 56 ரூபா பிடிப்பாங்க, அடுத்த மாதத்துக்கு ஒரு 59 ரூபா பிடிப்பாங்க, அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 59 ரூபா பிடிப்பாங்க. இந்த நம்ம கவனிக்காமல் ஒரு 6 மாதம் பார்க்காம விட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த 940 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணி 0 அப்படி ஆக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா, -59 ரூபா, -120 ரூபா, -170 ரூபா அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவ்வளோ ஒரு வஸ்ட்டான ஒரு, எனக்கு என்ன சொல்கிறதுனே புரிய, என்ன சொல்கிறது தெரியல, வேண்டாம். சரி ஓகே, நீங்கள் வந்து பர்சனலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேங்க் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது என்னுடைய பர்சனலில் நான் அனுபவித்த விஷயங்கள். ஸோ 59 ரூபாய்க்கு இவ்வளோ பேசணுமா அப்படின்னா பேசி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த 59 ரூபா போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். சில பேர் வந்து பேலன்ஸ் செக் பண்ண தெரியாமல் இருப்பாங்க, அண்ட் எதுவும் ஃபோனில் போயிட்டு பார்க்க தெரியாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் விட்டாங்கன்னா அது 600 ரூபா 7 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கூட மைனஸ் போகும். சரி ஓகே, நன்றி, வணக்கம்.